ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்கு வெஜிடபிள் பஹாரியா ரைஸ் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆனியன் 2 ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ் அண்ட் பீஸ் மூணுமே வந்து 100 கிராம். பொட்டேட்டோஸ் 200 கிராம். ரைஸ் 2 கப். 30 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுக்கணும். தயிர் 100 ml. 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். கொத்தமல்லி புதினா கொஞ்சோன்னு. பட்டை கிராம்பு 7 கிராம். 2 பச்சை மிளகாய். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 50 ml ஆயில். பட்டை கிராம்பு 7 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் அண்ட் பச்சை மிளகாய். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் தேவையான சால்ட். கொத்தமல்லி புதினா. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் குக் ஆன பிறகு நம்ம வாட்டர் அண்ட் ரைஸ் ஆட் பண்ணி நம்ம தம் போட்டுடலாம். ரைஸ்க்கு தேவையான வாட்டர் 4 கப்ஸ் வாட்டர். இப்போ வாட்டர் நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு அப்புறம் தம் போட்டுடலாம். இப்போ ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே வெயிட் வச்சுட்டு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா தம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரைஸ் சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இன்றைக்கி நான் எக் ஃப்ரையோட ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அந்த மாதிரி எந்த மாதிரி சைட் டிஷ்ஷோடையும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். சிம்பிளாக அதை சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க.